இந்த தஜ்ஜாலை பற்றி இன்று பலர் பலவாறாக தெரிவிக்கிறார்கள். சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் என்று வர்ணிக்கிறார்கள். இன்று வரக்கூடிய சில மார்க்கறிஞர்களில் சிலர், குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய மார்க்கறிஞர்களில் சிலர், தஜ்ஜாலை யூதர்கள் தான் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஏற்கத்தக்க கருத்து அல்ல. சிலர் ஜார்ஜ் புஷ் என்று சிலரை சொன்னார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த தஜ்ஜாலை இந்து வாழக்கூடிய கத்தாஃபியை வாழ்ந்து இறந்த அந்த மரணித்த கத்தாஃபியை சொன்னார்கள் தஜ்ஜால் என்று. அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துக்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று நம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல, ஆனால் தஜ்ஜால் வலக்கண் திராட்சை, வலக்கண் சுருங்கிய திராட்சனை திராட்சையை கொண்டிருக்கும். அவனுடைய வலக்கண் சுருங்கிய திராட்சை எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அது போன்று ஊனமிட்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒரு கண் ஊனமானவன் என்று பல ஹதீஸ்களிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது ரெண்டு கண்ணும் இருக்கும். இன்னைக்கு பயமுறுத்துற மாதிரி நெத்தியில கண்ணு இருக்கும்லாம் கிடையாது. தஜ்ஜாலுக்கு நெத்தியில கண்ணு இருக்கும் சில பேர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இரண்டு கண்ணுமே இருக்கும், அந்த ஒரு கண் அதுல ஊனமா இருக்கும், ஒரு கண் ஊனமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும், எழுத தெரிந்த எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும் அதை வாசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவனுடைய ஒரு கண் மூக்கை, அவனுடைய ஒரு கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான ஒரு சதை கட்டி தென்படும், கடினமான ஒரு சதை கட்டி தின்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான், வெள்ளை கலந்த சிவந்த நிறம், வெள்ளை கலந்த சிவந்த நிறமுடையவனாக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தமீமுத்தாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஜமீஆ, தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வா, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வாருங்கள். அதாவது ஃபர்தான தொழுகை இல்லை, இது விசேஷமான ஒரு தொழுகை, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொழுதேன். தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு மிம்பரில் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். இப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள். அப்போது சொன்னார்கள், அச்சமூட்டவோ ஆர்வமூட்டமோ உங்களை நான் கூட்டவில்லை. தமீமுத்தாரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தி என்னிடத்தில் கூறினார். அவர் என்ன சொன்னார் என்றால், லக்கும் சுஹாம் ஆகிய கோத்திரத்தை சேர்ந்த 30 நபர்களோடு நான் கடலிலே பயணமானேன். ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டோம். ஒரு மாதம் கடல் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தோம். சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீபகற்பத்தில் நாங்கள் ஒதுங்கினோம். நல்ல கவனமா கேளுங்க, இதுல இருந்து தான் கேள்வி வரும் அதிகமா. தீபகற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம். சிறு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நுழைந்தோம். அந்த ஒரு வேறொரு கப்பல்ல ஏறி தீபகற்பத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். அப்போது அதிகமான மயிர்களை கொண்ட ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது, எங்களை அழைத்தது. அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது, சிறுநீர் பாதை எது என்று எங்களுக்கு அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு அதிகமான மயிர்கள் அந்த விலங்கினத்திற்கு இருந்தது. அப்போது நான், உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ என்ன பிராணி என்று கேட்டோம். அப்போது நான், ஜஷஷா என்று அப்பிராணி கூறியது, நீங்கள் இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை பற்றி அறிவதில் மிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று கூறி அனுப்பியது. அப்போது நாங்கள் வேகமா போய் அந்த மடாலயத்தை அறிஞ்சோம். அப்போ ஒரு பருமனான ஒரு மனிதனை பார்த்தோம், நல்ல குண்டா ஒரு மனிதன். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவனுடைய கரண்டை கால்களும் முட்டுக்கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது. கழுத்துடன் தலை சேர்ந்து கட்டப்பட்டிருந்தான். உனக்கு கேடு உண்டாகட்டும், ஏன் இந்த நிலை என்று கேட்டோம். அப்போது அந்த மனிதன்,
என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள், எனவே நீங்கள் யார் என்று கேட்டான். நான் அரபியர்கள் என்று கூறியவுடன் ஒரு கப் நாங்க எப்படி வந்தோம்னு சொல்றோம். அப்ப இந்த விலங்கு நம்மங்களை பார்த்துச்சு உங்கள்ட்ட அனுப்பி சொன்னோம். யார் அறிவிக்கிறா? தமிழ்முத்தாரி சொல்லிக்கிட்டே வராங்க, சொல்லடா சொல்ல அப்படியே சொல்றாங்க. அப்போ சொன்னா, பைசான் என்ற இடத்தில் பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா? அவன் கேட்ட முதல் கேள்வி. அப்போது சொன்னார்கள், ஆம் பலன் தருகிறது. அப்ப சொன்னான் தஜ்ஜால், விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும். விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும். தபர்ரியா என்ற ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறான். அப்போது அதில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்டான். அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம். அதற்கு அவன், விரைவில் அந்த தண்ணீர் வற்றும் என்று கூறினான். அதற்கு பிறகு கேட்டான், சுக்கூர் என்ற நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா? அப்போது சொன்னோம், தண்ணீரால் மக்கள் விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு நாங்கள் ஆம் என்றோம், தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அதில் விவசாயம் செய்கிறார்கள் என்றோம். அதற்கு பிறகு அவன் கேட்டான், உம்மி சமூகத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்கும் பொழுது, அவர் தோன்றிவிட்டாரா, அவர் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்து விட்டாரா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அரபுகள் அவருடன் போர் செய்தார்களா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு கட்டுப்படுவதே நல்லது என்று கூறினான். நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறி, நான் தான் தஜ்ஜாலாவேன், வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம், அப்போது நான் வெளியே வருவேன், பூமி முழுவதும் பயணம் செய்வேன், 40 நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் இருக்க மாட்டேன். ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இரு ஊர்களை தவிர அவ்விரு ஊர்களிலும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன. நான் நுழையும் போதெல்லாம் ஒரு மலக்கு தன் இடத்திலே இருக்கக்கூடிய வாளை வைத்துக் கொண்டு என்னை விரட்டி கொண்டே இருப்பார். இரு ஊரிலும் என்னால் நுழைய முடியாது என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைத்தடியால் சொல்லிக் கொண்டு ரசூலுல்லாஹ் மிம்பர்ல தட்டுறாங்க. இது மதீனா, தைபா தூய நகரம், இது தைபா தூய நகரம், இது தைபா என்று கூறிவிட்டு, இதே விஷயத்தை முன்பே நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா என்று மக்களிடத்திலே கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், அவன் யமன் நாட்டில் கடல் பகுதியில் இருக்கிறான், இல்லை இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினான். இந்த அறிவிப்பு இதோடு முடியுது. அப்போ தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள் இதுதான். அவன் தன்னை கடவுள் என்று வாதிடுவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான். வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க சொல்லுவான், மழை பொய்யும். பூமியிலிருந்து தாவரங்களை விளைவிக்க சொல்லுவான், விளைவிக்கும். ஒரு மனிதனை கூப்பிட்டு வெட்டுவான், அவன் உயிர் போகும், மறுபடியும் அழைப்பான், உயிர் வரும். இப்படி பல அதிசயங்களை இந்த தஜ்ஜால் ஏற்படுத்துவான். இன்னும் பல அதிசயங்கள், குசு நோய்களை போக்குவான், சூனியத்தை எடுப்பான், பல அதிசயங்களை இவன் நிறைவேற்றுவான். இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள். இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள், அதிகமாக பெண்கள் செல்லுவார்கள். இவனுடைய அதிசயத்திற்கு பின்னால் யார் செல்லுவார்கள்? அதிகமாக பெண்கள் தான் சொல்லுவார்கள். இன்றும் பார்க்கிறோம், யாராவது ஒரு மேஜிக்கை காமிச்சிட்டாலே பெரிய அவுளி ஆன மாதிரி அவர் பின்னாடி பெண்கள் கூட்டம் போறதை பார்க்கிறோம். இதை பார்த்தவுடன், பெண்கள் கூட்டம் அதிகமாக பார்த்ததை உடன், ஆண்கள் எல்லாம் வீடுகளுக்கு வேக வேகமாக வந்து தங்களுடைய மனைவிமார்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கயிற்றால் கட்டி விடுவார்கள். எங்க போயிருவாங்களோன்னு பயந்து கயிற்றாலும் கம்பிகளாலும் அவர்களை கட்டி பிணைத்து விடுவார்கள். அந்த அளவு இவனுடைய குழப்பம் இருக்கும். இவனை பலஸ்தீனிலே ஒரு இடத்திலே வைத்து, துர் என்ற ஒரு இடத்திலே, லுத் என்ற ஒரு இடத்திலே வைத்து ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இதுதான் இது இது போதும் தஜ்ஜாலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொன்னார்கள். 1, தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்கு முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும். முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும். 2, ஒவ்வொரு அத்தஹியாத்துடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய அத்தஹியாத்துடைய நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹ்ஹுதுடைய அந்த நிலைமையில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி மஸீஹத் தஜ்ஜால் இந்த ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினார்கள், ஓத சொன்னார்கள். இது 2. 3, சூரத்துல் கஃபுடைய முதல் 10 வசனங்களையும் கடைசி 10 வசனங்களையும் யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். தஜ்ஜாலை நீங்கள் கண்டால் சூரத்துல் கஃபுடைய முதல் 10 வசனங்களை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4, மக்கா மதீனாவிலே அடைக்கலமாகுது.
மக்கா மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், பைத்துல் முக்கத்தஸ் தூர் மலைக்கு கீழே உள்ள மஸ்ஜிது தூர், இந்த நான்கு பள்ளிகளை தவிர வேறு எந்த எல்லா இடங்களிலும் பூமியிலே அவன் சுற்றித் திருவான். 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்வான், அதிகமான எண்ணிக்கை அல்ல. ஆனால் உலகம் முழுவதும் சென்று பல குழப்பங்களை ஃபித்னாக்களை ஏற்று தன்னை கடவுளாக நம்ப வைப்பான். பிறரை கையிலே ஒரு கையிலே சொர்க்கத்தை வைத்திருப்பான், மறுகையிலே நரகத்தை வைத்திருப்பான். யார் அவனுடைய சொர்க்கத்திலே நுழைகிறார்களோ அவன் நரகத்திலே நுழைவார்கள், யார் அவருடைய நரகத்திலே நுழைகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் பலஸ்தீனில் உத்தன்ற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கொல்லப்படுவான். தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்.